விரைவு செய்திகள். காவல்துறையைச் சேர்ந்த 127 பேருக்கு அண்ணா பதக்கங்களை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டில் காவல்துறையில் முதல்நிலை காவலர் முதல் காவல் கண்காணிப்பாளர் வரையிலான 100 பேர், தீயணைப்பு துறையில் 8 பேர், சிறைத்துறையில் 10 பேர், ஊர்காவல்படையில் 5 பேர், விரல் ரேகை பிரிவில் 2 பேர், தடய அறிவியல் பிரிவில் 2 அதிகாரிகள் என மொத்தம் 127 பேருக்கு தமிழக முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார மையங்களையும் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்தில் உள்ள ஜெயதேவி எனும் இடத்தில் 1,69,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ மேம்பாட்டு கட்டடங்களை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் காந்தி ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மா சுப்பிரமணியன், மாநிலம் முழுவதும் 25 புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்க முதலமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளதாகவும், இன்னும் ஒரு மாதத்தில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ சிகிச்சை பணிகள் தொடங்கி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் ஆவின் நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சட்டமன்ற பொது கணக்கு குழு ஆய்வு மேற்கொண்டது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தகை தலைமையில் விழுப்புரம் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, புதிதாக கட்டப்பட்டு வரும் அறிவுசார் மையம், கப்பூர் அரசு மாணவ மாணவியர் விடுதி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளி, விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி, விழுப்புரம் ஆவின் நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பெருந்தகை, பல்வேறு இடங்களில் பள்ளிகள் சீரமைப்பு செய்ய வேண்டியிருப்பதாகவும், ஆவின் இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சுங்கச்சாவடியில் ஆம்புலன்ஸ் செல்வதற்கான தனி வழி ஏற்படுத்தப்பட வேண்டியிருப்பதாகவும் செல்வப்பெருந்தகை தெரிவித்தார். பத்ம விருதுகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. அடுத்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்படும். இதற்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிப்பதற்கான பணிகள் கடந்த மே 1 தொடங்கியது. ஆன்லைன் மூலம் இந்த விண்ணப்பங்களை அளிக்கலாம். ஜம்மு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஸ்ரீநகர் அருகே உள்ள நவ்காம் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலைத் தொடர்ந்து அந்த பகுதியை போலீசார் மற்றும் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படையினர் சுற்றி வளைத்தனர். இதையடுத்து இருதரப்பிற்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.